ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது, இப்போ இருக்கிற இந்த கொரோனா சுச்சுவேஷனால எந்த ஸ்கூலுமே கிடையாது, அதனால் எல்லா பசங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ஆன்லைன் கிளாஸும் போயிட்டுருக்குது. அதனால் பார்த்தோம்னா எல்லோருடைய பெற்றோர்களும் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு வெப் கேமரா இருக்குதா அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க. வெப் கேமரா சில பேர் வாங்கிட்டும் போகிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது முக்கியமாக ஒரு வெப் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் லாஜிடெக்கோடைய C310. இந்த கேமராவை தான் அன்பாக்சிங் பண்ணி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஏ டு செட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சிப்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி பக்கத்தில் ஆல் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த கேமராவை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதை அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா C310 HD வெப் கேமரானு போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தோம்னா 720px 30 frame rate போட்டிருக்காங்க. அடுத்ததோடைய கேமராவுடைய படம் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதே சமயத்தில் பேக்கில் பார்த்தோம்னா என்னென்ன, அதாவது ஹெச்டி வீடியோ காலிங் இருக்குது 720px, அடுத்து இன்பில்டு மைக் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். அன்பாக்சிங் பண்ண உடனே நமக்கு தேவையான வெப் கேமரா தான் இருக்குது உள்ள, வேறு எதுவும் கிடையாது. அன்பாக்சிங் பண்ண உடனே இது தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம இதை நம்ம அப்படியே தூக்கலாம். அப்படியே லிஃப்ட் பண்ணியாச்சு. லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்குது, அதுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ். கேமரா இருக்கிறது ரொம்ப சின்னது தான், உள்ள பெரிய பாக்ஸ் தான் பெருசு. இப்போதைக்கு கேமராவை நம்ம வெளியெடுத்துடலாம். அழகாக பார்த்தோம்னா வெளியே எடுத்தாச்சு. இது எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்ம இப்படி எடுக்க வேண்டியதான். எடுத்த உடனே கேமரா கீழே விழுந்து விட்டது. ஓகே, இப்போதைக்கு கேமரா நம்ம கையில் வந்துடுச்சு. பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க, ஜஸ்ட்டு இதுதான் கேமரா, இதுதான் கேமரா. இந்த கேமராவை நம்ம ஜஸ்ட்டு நம்மளுடைய பிளக் பண்ணாலே, அதாவது இதெல்லாம் பிளக் அண்ட் ப்ளே தான், ஆட்டோமேட்டிக்காக பிளக் அண்ட் ப்ளே யூஸ் ஆகும். இதுக்கு இந்த கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு என்ன சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா, விண்டோஸ் 10லையும் ஒர்க் ஆகும், விண்டோஸ் 7, 8, 10 இதில் எல்லாத்தையுமே ஒர்க் ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போதைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு அவ்வளோதான். இது நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம லேப்டாப்புக்கு ஏற்ற மாதிரி அழகாக வச்சுக்கிட்டு நம்ம வழக்கம் போல் இதை பயன்படுத்தலாம், வேறு எதுவும் கிடையாது. இது எப்படி சிஸ்டத்தில் பயன்படுத்துது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேமராவில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க சும்மா சொல்கிறேன். இந்த கேமரா பார்த்தோம்னா ஜஸ்ட்டு இங்கே 720px போட்டிருக்குது, அடுத்து ஒரு பெரிய லென்ஸு, இது பக்கத்தில் மைக் கொடுத்துருக்காங்க, அடுத்தது பேக் சைடில் இதோடய கேபிள் வந்திருக்குது. இது ஒரு ஸ்டாண்டு, சும்மா ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டு. இது இந்த ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணி நம்ம எங்களாலும் வச்சுக்க முடியும். மேக்ஸிமம் பெருசாக இந்த வெப்கேமில் எதுவுமே கிடையாது. வெப்கேம் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இருக்காது, ஆனால் இது தான், இதை தான் வச்சு நம்ம பிளக் பண்ணி நம்ம ஆடியோ கால், அதாவது வீடியோ கால் பேசுகிறதும் சரி, எதுவுமே இதை பயன்படுத்தி தான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ண முடியும். இதை எப்படி நம்ம பிளக் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனால் இதை நான் சொல்கிறேன், என்ன இது யூடியூப்பில் மட்டும் பயன்படுத்த போகிறேன், ஏன்னா வந்துட்டு என்கிட்ட எந்த ஒரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணலை, அதனால் யூடியூப்பில் நான் கனெக்ட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது காமிக்கிறேன். நீங்கள் தேவை இது ஜஸ்ட் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு நம்மளுடைய லேப்டாப்பில் பிளக் பண்ணாலே ஒர்க் ஆகும். பிளக் பண்ணிவிட்டு நம்ம எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோமோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஓப்பன் ஆகிடும், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக இருந்த இதில் கிடையாது. நம்ம எப்படி பிளக் பண்ணி ஒர்க் பண்ணுறது பார்த்துடலாம். இப்போதைக்கு என்னுடைய வெப் கேமராவை என்னுடைய லேப்டாப் மேலே வச்சுட்டேன். அதே சமயத்தில் பார்த்தோம்னா இங்கே கீழே பார்த்தோம்னா இந்த கேபிளை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த கேபிள் லென்த் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் இருக்குது. இப்போதைக்கு என்னுடைய லேப்டாப்பில் போயிட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜஸ்ட்டு நான் என்னுடைய லைவ் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறேன், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். இங்கே பார்த்தோம்னா ஜஸ்ட்டு என்னுடைய அந்த லைவ் ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணதுன்னா பார்த்தோம்னா இங்கே என்னுடைய கேமராவில் ஒரு க்ரீன் கலர் இண்டிகேஷன் வரும், வந்துச்சுங்களா. இப்போதைக்கு கேமரா ஆன் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் என்னுடைய லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்தோம்னா இங்கே எப்படி இருக்கு பார்த்தலாம். ஜஸ்ட் நான் எதுவுமே செய்யலை, இது அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்து கீழே நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் என ஒரு டெமோ தான் அப்படிங்க பட்சத்தில் நான் பெருசாக எதுவும் பண்ணிக்கல. ஓகே, இப்போதைக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நான் எதுவுமே செய்யாமல் லைவ் கொடுத்துட்றேன். லைவ் கொடுத்தாச்சு. இந்த லைவ் ரெக்கார்டிங்கை நான் கனெக்ட் பண்ணுறேன், ஏன்னு பார்த்தோன்னா அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத லைவ் ரெக்கார்டிங்கும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு லைவ் போயிட்டுருக்குது, லைவ் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு லைவ் ஆரம்பிச்சிச்சு, அதாவது பிளக் அண்ட் ப்ளே தான், ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா வந்துட்டு நான் என்னோடய நான் ரெக்கார்டிங் எடுத்தாலும் தெரியும், இப்போதைக்கு நல்லா போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. நான் அங்கே காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது ஒரு புது அனுபவம் நினைக்கிறேன், ஏன்னா ஒரு வெப்கேமரா வச்சு வியூ பண்ணிட்டுருக்கிறேன். ஜஸ்ட் இது டெமோ தான், இது லைவ் கிடையாது, ஜஸ்ட் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு டெமோ வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன், அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்காக தான் இந்த செட்டப் ரெடி பண்ணிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளக் அண்ட் ப்ளே பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிடுச்சு.
இப்போதைக்கு யார் பார்க்கறான்னு தெரியல, ஒருத்தர் மட்டும் பார்க்குறீங்க நல்லாவே தெரியுது, இருந்தாலும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அட்வென்ட் இயர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு தான், ஏன்னா இது வந்துட்டு இந்த கேமராவுடைய அதாவது லாஜிடெக்கோடைய இந்த 310 அப்படின்னு கேமரா இருக்கு, இந்த கேமராவை தான் நான் வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணி இதை வந்துட்டு ரெக்கார்டிங் பண்ணி அதை ஜஸ்ட் லைவ் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா அது வந்துட்டு லைவ் தான் பண்ண முடியும், அதே சமயம் ரெக்கார்டிங் பண்ணுறது எப்படின்னு தெரியல, தெரிஞ்சதுன்னா அடுத்த வீடியோக்கில் பார்க்கலாம். ஜஸ்ட்டு இப்போதைக்கு லைவ் போட்டாச்சு, நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு, ரொம்ப நல்ல நல்ல கிளாரிட்டியாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே டன். இன்றைக்கி நம்ம இந்த லாஜிடெக்கோடைய C310 இந்த கேமராவை அன்பாக்சிங் பண்ணி இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நான் பெருசாக எதிர்பார்த்தேன், ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய செட்டப் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இது ஒரு ஜஸ்ட்டு சிம்பிளாக பிளக் அண்ட் ப்ளேவாக முடிஞ்சிடுச்சு. அதனால் வந்துட்டு யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், இது ஷார்ட் வீடியோ தான், யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க லைக் பண்ணுங்கள். இல்லாட்டி இதோட ப்ரைஸ் வேணும்னாலும் சரி, இதோட கேமரா வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள், பெஸ்ட் ப்ரைஸிங் கொடுப்பாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான கேமரா வாங்கிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான், நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோ சந்திக்கிறோம், அதுக்கு நன்றி, வணக்கம்.